குக்ட் தமிழ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சைனீஸ் ரெசிபி. சில்லி கார்லிக் நூடுல்ஸ் எப்படி செய்யறதுன்னதா இன்னைக்கு நாம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இதுக்கு முதல்ல ஒரு பேன்ல தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ அதுல தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 150 கிராம் நூடுல்ஸ் போட்டுடுங்க. நூடுல்ஸ் ஒரு 90% வேகிற வரைக்கும் அதை விட்டா போதும். அதை வெளியில எடுத்து இப்போ கொஞ்சமா சில்லுன தண்ணி ஊத்தி கழுவிக்கோங்க. இப்போ அதுல கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா ஒரு பவுல்ல 8 காஷ்மீரி சில்லிய பிச்சு உள்ள இருக்கிற சீடெல்லாம் கொட்டிட்டு எடுத்துக்கோங்க. அதுல நல்லா சுடு தண்ணிய தேவையான அளவு ஊத்திட்டு ஒரு 15 நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறமா அதை எடுத்து மிக்சியில போட்டுக்கோங்க. அதோட 5 பூண்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சு பேஸ்டா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், நல்லா பொடியா நறுக்கின 3 டேபிள்ஸ்பூன் பூண்டு, அது நல்லா பிரவுன் ஆற வரைக்கும் வதக்கிட்டு நாம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் சேர்த்துடுங்க. 2 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அதுல 1/2 கப் மெல்லிசா நறுக்கின வெங்காயம், 2 டீஸ்பூன் இஞ்சி, 1/2 கப் நறுக்கின முட்டைகோஸ், 1/2 கப் மெல்லிசா நறுக்கின கொடமிளகாவை சேர்த்து 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ நூடுல்ஸ் சேர்த்துட்டு அதோட 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 பிஞ்ச் சக்கரை, 1/2 டீஸ்பூன் அஜினமோட்டோ, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 பிஞ்ச் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் வினிகரையும் சேர்த்து நல்லா 2 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு கடைசியா 1/2 கப் நறுக்கின ஸ்பிரிங் ஆனியன மேல தூவிட்டு ஒரு வாட்டி கலந்துட்டு சர்வ் பண்ணிடுங்க. சூப்பரா ஸ்பைசியான ஒரு சில்லி கார்லிக் நூடுல்ஸ் தயார். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம குக்ட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க.